மீண்டும் இந்த கைதட்டல் பார்த்தாது இன்னும் நல்லா கொடுங்க. மேலச்சா தம்பூர் ஸ்ரீ சின்ன மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு அன்பு நாடக மன்றம் மற்றும் அன்பு இளைஞர்கள் அணி, அது போக ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக நடத்தியிருக்க இந்த அற்புதமான பட்டிமன்றத்தில், அண்ணா என்ன என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்ன பிச்சை எடுக்க விட்றாதீங்கண்ணே, நடுவரை பிச்சை எடுக்க விட்றாதீங்க, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்லிடுறேன், அப்புறம் எல்லாம் சேர்ந்து போயிடுவோம், இல்லாட்டி அரை மணி நேரம் ஒவ்வொரு வீட்லேயும் நிசா விட்டு பேச விடுவோம், அதுக்கும் பேமெண்ட் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதனால் ஒரு அஞ்சே நிமிஷம் தீர்ப்பு, அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போகலாம். நல்ல ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை எங்களுக்கு கொடுத்து வழங்கியிருக்கின்ற ஊர் பொதுமக்களுக்கு எங்கள் மஞ்சுநாதன் குழுவின் சார்பாக நல்லதொரு நன்றியை சொல்லி, குறிப்பாக இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் இதற்கான நேரத்தை ஒதுக்கி இந்த ஊர் மக்களை ரசிக்க வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அறந்தாங்கி நிசா அவர்களையும், பேச்சாளர் பெருமக்களையும், இசைவாணர்களையும், நல்ல ஆடியோ அமைத்து கொடுத்தவர்களையும், நல்ல இது காவல்துறை எதுக்கும் உதவிக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த காவல்துறைக்கும் இந்த தருணத்தில் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நல்லதொரு நன்றியை சொல்லி, சொத்து பத்தா சொந்த பந்தமாங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க, ரெண்டே செய்தி மனசில் நிற்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம எல்லாமே களைஞ்சு போயிடலாம், இதில் ஏன்னா தீர்ப்பு சொல்லி ஆகணும், அந்த மாதிரி பழக்கப்பட்டாச்சு நாங்கள், அதை கேட்டு ஃபாலோ பண்ணாட்டினாலும் நாங்கள் சொன்னாதான் எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குங்கிறதுனால அதை சொல்லிட்டு நிறைவு செய்யலாம்னு ஆசைப்பட்றேன். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன், இந்த ஃபோனை எடுத்துக்கங்களேன், இந்த ஃபோனில் அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னல, இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இப்போ இந்த நவீனமாகி போச்சு எல்லாத்துக்கும், கையில் சொத்து பத்து வந்தோடனே காசு வந்தோடனே இந்த பழைய ஃபோனை தூக்கி விட்டுறச்சிட்டான், எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோனு தான். அப்போ இன்றைக்கெல்லாம் ஃபோன் பண்ணோம்னா ஆட்கள் பேசுவாங்க, இன்றைக்கெல்லாம் பேசணும்னா கம்ப்யூட்டர் அரை மணி நேரம் பேசுது, ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது, மாத வாடகை ₹30 மட்டுமே, உங்களுக்கு தமிழில் வேண்டுமா என்று ஒன்று எமுக்கவும், ஆங்கிலத்தில் வேண்டுமா இரண்டு எண்ணெய் அமுக்கவும், ஹிந்தி கேட்கலையே மூன்று எண்ணெய் அமுக்கவும். ஒருத்தர் ஓடி வந்து என்கிட்ட கேட்குறான், சார் இதுக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளை என்னை அமுக்கும் என்னை அமுக்கும் என்னை அமுக்கும்னு சொல்லுது, அட்ரஸ் இருந்தால் கொடுங்க சார் போய் அமுக்கிட்டு வரங்கிறாய்யா, அந்த அட்ரஸ் இருந்தால் நான் கிளம்பி போக மாட்டேன், ஏன்னா இதுன்னு தட்டி கேட்கறதுக்கு, தட்டி கேட்கறதுக்குமா, இந்த ஃபோனில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு. நான் இப்போ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னா கல்லங்க விடலாமல் யாருக்கும் பயப்படாமல், குறிப்பாக ஆண்கள் அதுலேயும் கல்யாணமான ஆண்கள் தாராளமாக கைதட்டலாம், சொல்கிறது உண்மையாக இருந்தால், ஒரு ஊரில் ஒரு தெருவில் நாலு பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்து பேசினாலே ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தர் வரப்போதுன்னு அர்த்தம், உண்மையா இல்லையா, பார் எவ்வளோ ஓட்டு உழுது பார், பொம்பளைங்க பேச்சே அப்படி தான் இருக்கும், சொத்து பத்து சொத்து பத்துன்னு சொல்லுவாங்க, சொந்த பந்தம் சொந்த பந்தம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க பேசுகிற பேச்சு பூரா அப்படி அன்றைக்கி ரொம்ப சொன்னிச்சு, யாரை கல்யாணம் பண்ண, இந்த ஆடியோ ஆப்ரேட்டர் கல்யாணம் பண்ணப்படாது, அண்ணன் ஒன்றை சொல்லலை நீ ஒயர் எடுத்து வாயில் சொறி விட்டு போயிடாத, எங்கள் ஊரில் இருக்கிற ஆடியோ ஆப்ரேட்டர் சொல்கிறேன், ஏண்டி பண்டிகை காலத்தில் நல்ல சீசனில் பட்டிமன்றம் நடத்துவார், நல்ல வருமானம் வருமே, நல்லா தாக்க வருமானம் வருது, சாப்பாடு தட்டையில் போட்டோம்னா இந்த டெஸ்ட் மாதிரி ஒரு பேனா வச்சுக்கிட்டு சப்ளை பத்தலை சப்ளை பத்தலை சப்ளை பத்தலைன்னே சொல்கிறாண்டி ஆயா அவரை கல்யாணம் பண்ணப்படாது. இன்னொருமா சொன்னிச்சு, யாரை கல்யாணம் பண்ணாலும் இந்த கபடி பிளேயர் கல்யாணம் பண்ணப்படாது, கபடி பிளேயர் நல்ல தொடத்தரிக்கிற மாதிரி டவுசர் போடுவார், நல்ல வாட்ட சட்டமாக இருப்பார், நல்லா தான் வாட்ட சட்டமாக இருக்கான், கல்யாணமான அன்னைக்கே கபடி 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 கபடின்னு தொட்டுட்டு தொட்டு ஓடி போயிட்டாண்டி ஆத்தா, கல்யாணமாகி 20 வருஷம் ஆகுது குழந்தை இல்லை ஒன்றும் இல்லைன்னு. இன்னொருமா சொன்னிச்சு, யாரை கல்யாணம் பண்ணால் இந்த யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணப்படாது, அவர் 90 வயதுலேயும் திடகாத்திரமாக இருப்பார், திடகாத்திரமாக தான் இருக்கான், அவனுக்கு கபடிக்கார மாதிரியே கல்யாணம் பண்ண முதவனாலே உள்ளர் வந்து உட்காந்துக்கிட்டு மெல்ல வலதுகையை தூக்கவும் மெல்ல இடதுகையை தூக்கவும், அதோ சொம்பில் பால் வைத்திருக்கிறார்கள், அதை எடுத்து ஆவென்று வாயில் திறந்து ஊத்தோம்னா பொழிஞ்சு விழுந்து போச்சுரு ஆத்தா அப்படின்னுச்சு. நான் என்ன சொல்கிறேம்மா, சொந்த பந்தம் தான் இவ்வளோ முக்கியம்னு நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறீங்கள, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் ஹலோ டெஸ்டிங் ஹலோ செக், இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களே, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உருப்படியாக ஒரு தாளாட்டு பாட்டு உங்களுக்கு போட தெரியுதா, சொந்த பந்தம் முக்கியங்கிறீங்களா, நீங்கள் பெத்த பிள்ளைக்கு தாளாட்டு பாட்டு போட தெரியுதாக்கா, அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா தொட்டியில் குழந்தைய போட்டு தாளாட்டு பாடுறேன்ட்டு, ஓ ஆரி 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 ஆ ஹலோ, இதுக்காகவாது சிரித்தாங்களே, அப்பப்போ இடையில பிடிங்கி பிடிங்கி விடணும், அதுக்காக சிரிக்கட்டும், ஓ ஆரி ஓ ஆரி ஓ ஆரான்னு காட்டுன்னு பாருங்கள், குழந்தை தொட்டியை நீங்கள் விட்டு சனினே எதுக்கு வந்து வாழ் வாழ் வாழ்னு கத்துறேன், வீட்டுக்காரங்க சைடில் உட்காந்துருக்காங்க அங்கே போய் கற்று, நானே தூங்கிக்கிறேன் இந்த குழந்த, அன்றைக்கி ஏன் பொண்டாட்டி நான் பெத்த பிள்ளையை தோளில் போட்டு தாளாட்டு பாடுறேன்ட்டு, தோளில் போட்டு கதவு திறந்து பார்க்குறேன், 32 நாய் வந்து நிற்கிறியா, ஏண்டி இத்தனை நாய்ங்கிறேன், வந்த நாயெல்லாம் சும்மா தான் நிற்கிது, இந்த சொந்த நாய் தான் கற்றுன்னு என்னையும் சேர்த்து நாய்ங்கிறான், அது இந்த ஜாட பேசலை இந்த பொம்பளை ஆளுகளை அடிச்சுக்க முடியாது, அன்னைக்கு மாமியா மருமவருக்கு சண்டை, நாத்தனாவோட சேர்ந்து பயங்கர சண்டை முடிபுடி சண்டை, குழந்தை அழுகுது, வாழை வந்த மருமவ குழந்தைக்கு தானே தாளாட்டு பண்ணணும், இப்போ இந்த ஊருக்கு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க, வாழை வந்த மருமவ மாமியா கூட நாத்தனா கூட முதல் நாளே சண்டை, இப்போ குழந்தை அழுகுது மாமியா நாத்தனா சைடில் உட்காந்துருக்கா, இவ குழந்தைக்கு தாளாட்டு படுறையா, தாளாட்டு படுற சாக்கிற மாமியாவையும் நாத்தனாவையும் திட்டுறா, பூமியோ நல்ல பூமி புண்ணியரும் நல்லவரு புண்ணியரை பெத்தெடுத்தே, பெருங்குரங்கே தொந்தரவு பெருங்குரங்கே தொந்தரவு, அந்த அக்காலாம் ஆனந்தமாக சிரிக்குது, எனக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது, ஹலோ
நான் என் மாமியால பார்த்து என்ன சொல்லி பேசணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை இந்த கருவாயை நம்ம ஊர்லயே மைக்கு போட்டு சொல்றாண்டி ஆயான்னு பாக்குது. உடனே அந்த கிளவி பார்த்தது, ஆறடி பிறகு இருக்கணும்னு சொல்றா அப்படின்னு பார்த்தது. அடுத்து நாத்தனா உட்காந்தால ரெண்டாவதுலையும் நைசா நாத்தனா கூட்டா, மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவர் கூட போறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே ஒரே அடிதடி. நம்ம ஆம்பளை சிங்கம் வந்தான், அதான் ஆண் சிங்கங்கிறது. வந்து பார்த்தான், அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க, குழந்தை அழுதுன்னு இவன் தாளாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா, யாரும் அடிக்கவில்லை யார் அடிச்சும் இவளல, தானே அழுகிறாண்டி தம்பி தோனே வேணுமுன்னு, தம்பி தோனே வேணுமுன்னு. அவன் ரூட்டை கொண்டு போய் எங்க விட்டான் பார், அவனுக்கு தேவையானது அவன் தாளாட்டு பாட்டில் பாடிட்டு போக வேண்டியதான். நான் ஒன்னே ஒன்று தான் சார் சொல்றேன், சொத்து பத்து முக்கியமா சொந்த பந்தம் முக்கியமாங்கிற இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். என்னையெல்லாம் ஒரு கல்யாண புரோக்கர் தான் ஏமாத்தினான், அவன் மட்டும் கையில கிடைச்சானா சாவடிச்சிருவன். நான் நிஜமாவே கல்யாணம் தப்பனே, ஒரு பொண்ணு புரோக்கர் வந்து சொன்னான், அண்ணே ஒரு சூப்பரா பொண்ணு பார்த்துட்டோம், மாமனார் ஊடு பெரிய இடம், உங்க மாமனார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேல வேலை பார்க்குறாருன்னா எனக்கு ஒரே சந்தோஷம், ஆகா நாம ஸ்டேட் கவர்மெண்ட் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டீலிங்ல கணக்கு பண்ணிடலான்னு பார்த்தேன். உங்க மச்சனே கம்ப்யூட்டர் வேலைன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் மாமனார் என்னடா ரயில்வே வேலை பார்க்குறாருன்னா அவன் சொன்னான் பாரு, அடேங்கப்பா உங்கள் மாமனார் எப்பேற்பட்ட வேலை தெரியுமா பார்க்குறாரு, ட்ரெயின் வந்து நின்றுச்சுன்னா இவர் ஓடுவார், ட்ரெயின் ஓடிடுச்சுன்னா இவர் நிற்பார், அப்பேற்பட்ட வேலைன்னா எனக்கு ஒரே சந்தோஷம், ஆகா கொடியாற்ற வேலை கிடையாது, டிடிஆரும் கிடையாது, மெக்கானிக்கா கிடையாது, வேற என்ன தான் கார்டு வேலை பார்க்குறாரா இல்லை தண்டவாளத்தை சுத்தம் பண்ணுறாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ட்ரெயின் வந்து நின்னால் இவர் ஓடுவார், ட்ரெயின் ஓடிச்சுன்னா இவர் நிற்பார், அப்பேற்பட்ட என்ன வேலை தெரியுமா பார்க்குறாரு, வடை விற்கிறார் பிளாட்ஃபாரத்தில், ட்ரெயின் வந்து நின்றுச்சுன்னா இவர் வட 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 வடன்னு கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக ஓட வேண்டியது, ட்ரெயின் கிளம்பி போயிருச்சுன்னா ஒரே இடத்துல நின்றுட்டு வட வட வடன்னு வித்துக்கிட்டு இருக்க வேண்டியது. என் மச்சனே கம்ப்யூட்டர் நல்ல, நான் அரைகுறையாக காதில் வாங்கிட்டு வந்துட்டேன், அவன் கம்ப்யூட்டர் பெங்களூரில் சாஃப்ட்வேரில் வேலை பார்ப்பான், ஒரு லேப்டாப் வாங்கி கொடுப்பான், பலான படம் சி பல படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இருந்தேன். அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் இல்லை, கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறான் ஐயா, ஏன் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கே 20 கொளுத்தி விட்டானோ, செவரு எங்கே இருக்குது, பால் எங்கே இருக்குது, பழம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் செவத்தையே பிடிச்சி நின்றுட்டு இருக்கேன். இந்த மாதிரி குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது, அப்புறம் எங்கே சொந்த பந்தம் நல்லா இருக்குது அப்படிங்கிற கேள்வி இங்கே கேட்டிருக்காங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், ஒரு 10 ரூபா காசு கொடுமா, ஏதாவது யாராவது தயவு செஞ்சு கொடுங்கம்மா ப்ளீஸ், ஒரு 5 ரூபா இல்லை ஒரு 10 ரூபா கொடுமா. நீயே பிச்சை எடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்க எனக்கு தெரியாதா, சரி 500, இப்போ இது என்ன சார் சொல்லுவோம், 500 சொல்லுவோம் இல்லையா, 500 ரூபா, இப்போ இது 500 ரூபான்னு சொல்கிறோம், இப்போ ரெண்டாம் மடக்கிறேன் எவ்வளவு, 4ஆம் மடக்கிறேன் இப்போ எவ்வளோ, 8ஆம் மடக்கிறேன், கசக்கிறேன் தூக்கி போட்டு ரெண்டு மிதி மிதிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேம்மா, இது நல்லா காட்டினப்பையும் 500 தான் சொன்னீங்க, 2ஆம் அடிச்சப்பே 500 ரூபா தான், 4ஆம் அடிச்சப்பே 500 ரூபா தான், கீழே போட்டு ரெண்டு மிதி மிதிச்சாலும் 500 ரூபா தான், ரெண்டாக கிழிச்சா கூட கிழிஞ்ச 500 ரூபா நோட்டுன்னு தான் சொல்லுவீங்க, உண்மையா இல்லையா? ஏன் தெரியுமா இந்த பணத்துக்கு இங்கிலீஷில் வேல்யூன்னு ஒரு பேர் வச்சான், இது நல்லா இருக்கப்பையும் சரி, அதை 4ஆ கசக்கடமையும் சரி, 8ஆம் அடிச்சப்பையும் சரி, அதை உதச்சப்பையும் சரி, மிதிச்சப்பையும் சரி, அதனுடைய நிலையிலிருந்து அது மாறாததால் வேல்யூ என்ற பெயரையும் அதுக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நாம் நல்லா இருப்போம் 4 பேர் நினப்பான், நாசமாக போகணும் 4 பேர் நினப்பான், எதில் இருந்தாலும் நம்ம நிலைமையில் இருந்தோம்னா அந்த வாழ்க்கை சிறப்படைங்கிறதுக்காக தான் மணிக்கு வேல்யூன்னு ஒரு பேர் வச்சான். இந்த பணம் இல்லாமல் வாழ்க்கையில் ஏதாவது உண்டா? நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ இது நல்லா இருந்துகிட்டு இருப்போம், திடீர்னு மயக்கம் போட்டு நம்ம அப்பா கீழே விடுவார், நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம், செக் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக டாக்டர் சொல்லுவார், பிளாக் பிளாக் ஹார்ட்டில் போகிற இடத்துல பிளாக் இருக்குது, அதை 5 கிராம் பண்ணணும், 6 கிராம் பண்ணணும், 7 கிராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபா பணத்தை கட்டுங்கம்பார். பணம் வேணும் சார், நமக்கு விரும்புகின்ற உறவை நம்மோடு இந்த உலகத்தில் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட பணம் இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாதுங்கிற நிதர்சனத்தை நாம் உணர்ந்துக்கணும். அந்த பணம் இல்லாமல் ஒன்றும் முடியுமா? அப்போ அதனால் பணத்துக்கு தீர்ப்பை கொடுக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள், வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். நம்மால் சொல்லுவான் காசு பணம் வச்சுருக்கேன், நிசா ஒரு செய்தி அழகாக போகிற பக்கத்தில் சொன்னாங்க, காசு பணம் நிறையா வச்சுருந்தாலும் அதை தாண்டி உறவுகள் தான் வேணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஊரில் காசு வச்சுருக்கணும் பாருங்களேன், எல்லாத்தையும் நான் சொல்லலை, சில பேர் காசு பணம் வச்சுருந்தாலும் தலைக்கணத்தோடு இருப்பான், காசு பணம் அதிகமாக இருக்கப்போ சொல்லுவான் திமுறோட தலைக்கணத்தோட, அந்த பற்றியா அந்த அந்த இருக்குப்பாரு, அது ஃபுல்லாக என் ஃப்ளாட், இந்த இந்த இருக்குப்பார் இது என் ஃப்ளாட், இதோ அங்கே பாங்கியிருக்க பாரு அது என் ஃப்ளாட். அப்போ கடவுள் சொல்லுவாளாம் பக்கத்தில் இருந்துட்டு, அது என் ஃப்ளாட்டு இது என் ஃப்ளாட்டு அது என் ஃப்ளாட்டுன்னு சொல்லாதடா மனுஷா, ஒரு நாள் நீ ஃப்ளாட்டு அப்புறம் அது பூரா ஏன் ஃப்ளாட்டுன்னு கடவுள் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் யோசனை பண்ணி பாருங்கள், தென்னந்தோப்புன்னு சொன்னிச்சு, அந்த தென்னந்தோப்பை நான் தான் வாங்கி உள்ளே போட்டேன், அந்த மாந்தோப்பை நான் தான் வாங்கி உள்ளே போட்டேன், அந்த புளியந்தோப்பை நான் தான் வாங்கி உள்ளே போட்டேன்னு காசு வச்சுருக்கவன் சொல்லுவான். அப்போ இந்த பூமி மாதா அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லும், உங்கள் தாத்தாவை நான் தான் வாங்கி உள்ளே போட்டேன்,
உன் அப்பனை நான் தான் வாங்கி உள்ள போட்டேன், உன்னையே எதிர்காலத்துல நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன்னு சொன்னிச்சுன்னா, இந்த காசு பணம் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மண்ணு மேல ஒரு ஆசை. ஆனா இந்த மண்ணுக்கு காசு பணம் மட்டும் இல்ல, ஏழையா இருந்தாலும் பணக்கா இருந்தாலும் மனுஷ மேல ஆசை. அத ஒரு சித்தாந்த பாட்டுல அழகா சொன்னானே, மண்ணின் மீது மனிதனு காசை, மனிதன் மீது மண்ணு காசை, மண்ணின் மீது மனிதனு காசை, மனிதன் மீது மண்ணு காசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கை பாடி முடித்துவிடு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. மஞ்சுநாதனே பேசி முடிச்சுட்டு போறப்ப ஒரு செய்தி சொன்னாப்ல, எவ்வளவு தான் உயரத்துக்கு போனாலும் அந்த பழைய நிசாவாகவே எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த ஊருக்கு வந்திருக்கு அந்த சகோதரிக்கு நன்றின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா. உண்மையா இல்லையா? காசு பணம் சேர்ந்தாலும் கூட தன் நிலைமை மாறாம இருக்கிறான் பாத்தீங்களா, அதுக்கு தான் மதிப்பு அதிகம். அதனாலதான் அவங்க சொந்த பந்தம் முக்கியம்னு பேச வந்திருக்காங்க. ஒரு பையன் சார் சாப்ட்வேர் கம்பெனியில வேலைக்கு போய் சேர்ந்தான். முதல் மாச சம்பளமே 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தவன் அவங்க அப்பாட்ட கொடுக்கல. அப்பா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துருந்தாரு, அப்பாட்ட கொடுக்கல. நேராக கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தான். அம்மாட்ட கொடுத்துட்டு சொன்னான், அம்மா இவர் ஹாலில் உட்காந்து அப்பா டிவி பார்க்குறாரு, நான் முதல் மாதம் சம்பளம் 1,00,000 ரூபாய் வாங்கியிருக்கேன், கொண்டு போய் அப்பாட்ட கொடுமான்னா. அவங்க அம்மா சண்டைக்கு வந்துருச்சு, ஏய் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்க, முதல் மாதம் சம்பளம் கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட கை நிறையா கொடுத்தனா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவருக்கு அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார், நீ கொண்டு போய் கொடுறான்னு. அப்போ பையன் என்ன தெரியுமா சொன்னான், இவர் ஹாலை தாண்டி தானே சமயக்கட்டுக்கு வந்தேன், அப்பாவை பார்த்துட்டு தான் நான் வர்றேன். இருந்தும் அப்பாட்ட அந்த காசை கொடுக்காம ஓன்ட்ட வந்து ஏன் தெரியுமா கொடுக்குறேன், நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், காசு கொடு நீ அப்பாட்ட கேட்டப்ப அப்பா அப்படி கொடுத்தாரு, நான் அப்படி வாங்கினேன். பைக்குக்கு பெட்ரோல் போடணும், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும், ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஐவி டூருன்னு வெளியூர் போகணும், எனக்கு காசு கொடுப்பான்னு நான் காலேஜில் படிக்கிறப்ப என் அப்பாட்ட காசு கேட்டப்ப எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கொடுத்த என் அப்பா கை மேலே இருந்தது, வாங்கின என் கை கீழே இருந்தது. இன்னைக்கு 1,00,000 ரூபா கிடச்சிருச்சுன்னு சொல்லி போய் என் அப்பாட்ட கொடுத்தனா கொடுக்குற இந்த பிள்ளை கை மேலே போயிடும், வாங்குற என் அப்பங்கை கீழே போயிடும். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் அப்பங்கை கீழே போகக்கூடாதுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அதுதான் சார் பணத்தை தாண்டி நிற்கின்ற சொந்தம். இந்த சொந்தத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். மானசிகன் என்று சொல்லக்கூடிய முகமது ரஃபீக் என்னுடைய நண்பன், அவன் எழுதின கவிதை தான் இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு. ஒரு வீட்டில் பணம் சொத்து பத்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மா, பணத்தை தாண்டி பாசம் சொந்த பந்தம் இருக்குன்னு நினைக்கிற ஒரு அப்பா, இவர்கள் ரெண்டு பேரும் தனக்கு பிறந்த ஒரு குழந்தைய எந்த மனப்பார்வையில் பார்க்குறாங்கிறதா இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு. ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு அப்பா அம்மா வளர்க்குறாங்க, அம்மா கொஞ்சம் மணி மைண்டடு, பணம் முக்கியம்னு நினைக்கிற அம்மா, பணத்தை தாண்டி பிள்ளைக்கு பிடிச்சிருந்ததுன்னா எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிற ஒரு அப்பா, அந்த பெண் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது, 22 வயசு ஆகுது, அதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அந்த பெண்ணை பெண் பார்க்க வர்றாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து. இந்த இடத்துல தான் அந்த கவிதை துவங்குகிறது. அந்த பெண்ணே எழுவது போல் அந்த கவிதையை கொடுத்தார். அந்த பொம்பளை பிள்ளை தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நினைத்து கவிதை எழுதுகிறது. அவங்க அம்மா பணத்தை முக்கியம்னு நினைக்கிறவங்க, அவங்க அப்பா பாசம் முக்கியம்னு நினைக்கிறவரு. இதுதான் அந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு. அந்த பிள்ளை சொல்லுது, பெண் பார்க்கும் படலம் எங்கள் வீட்டில் நடந்தது, பெண் பார்க்கும் படலம் எங்கள் வீட்டில் நடந்தது. மாப்பிள்ளை சிவப்பா என்று என் அம்மா பார்த்தாள், மாப்பிள்ளை சிவப்பா என்று என் அம்மா பார்த்தாள், மாப்பிள்ளையை பார்த்தவுடன் வெக்கத்தில் என் கண்ணம் சிவக்கிறதா என்று என் அப்பா பார்த்தார். அடுத்து கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு சார், போய் பர்ச்சேஸ்க்கு போகிறாங்க, துணிமணி நகை நட்டுலாம் வாங்குறாங்க. அப்போ புடவை எடுத்து கடகாரம் போடுறான், புடவையை பார்த்தவுடன் விலை என்னவென்று என் அம்மா பார்த்தாள், புடவையை பார்த்தவுடன் விலை என்னவென்று என் அம்மா பார்த்தாள், அந்த புடவையை பார்த்தவுடன் என் மனநிலை என்னவென்று என் அப்பா பார்த்தார். 100 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்க, நகையை போட்டு 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க, பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போக போறா. கிளம்பி போறப்ப அம்மா சொல்றா, 100 பவுன் போட்டு போற நகை பத்திரண்டி என்று என் அம்மா சொன்னாள். மாப்பிள்ளை, என் பொண்ணு பத்திரம்பா என்று என் அப்பா சொன்னார். 6 மாசம் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, திரும்பி பிறந்த வீட்டுக்கு வர்றாங்க. இந்த பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, கல்யாணமான 2 மாசத்துலேயே பெண்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நிசா வயிற்றுல எதுவும் புழு பூச்சி உண்டா அப்படின்னு தான் கேட்பாங்க. நிஜமாவே அந்த தான் இந்த கேள்வி தான் கேட்பாங்க. கல்யாணமான 2 மாசத்துல இந்த கேள்வியை கேட்பாங்க. அதுபோல அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணுகிட்ட கேட்குறா, வயிற்றில் ஏதும் புழுப்பூச்சி வந்து விட்டதா என்று என் அம்மா கேட்டாள். மகளே,
நீ உன் கணவன் மனதில் முழுவதுமாக போய்விட்டாயா என்று என் அப்பா கேட்டார். இப்பொழுது எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அப்பாவை நினைத்தாலும் அம்மாவை நினைத்தாலும் என்ன தெரியுமா எனக்கு தோன்றுகிறது? அம்மாவை நினைத்தால் அழ தோன்றுகிறது, அப்பாவை நினைத்தால் தொழ தோன்றுகிறதுன்னு சொல்லி ஒரு பிள்ளை சொல்றான்னா, பணம் முக்கியம்னு நினைச்சா அழுகை மட்டும்தான் வரும், அழத்தான் தோன்றும். பாசம் முக்கியம் என்று நினைத்தால்தான் அந்த உறவுகளை கண்டு தொழ தோன்றும் என்று சொன்னால். இந்த பட்டிமன்றம் முடியுது சார், நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி கதவை திறந்து பார்த்து, வாங்க பேராசிரியர் அபு அவர்களே, இன்று மஞ்சுநாதன் அமைப்பில் பட்டிமன்றம் சென்றீர்களா? கலக்கப்போவது யாரு? அறந்தாங்கி நிசா வந்தார்களா? பட்டிமன்றம் நன்றாக பேசினீர்களா அப்படின்னா கேட்பாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கதவை திறப்பாங்க, மோரக்கட்டை பார்ப்பாங்க, சரி ஓகே இன்னைக்கு கடைசி வரைக்கும் கூட்டம் கலையில் பட்டிமன்றம் நல்லா போயிருக்குன்னு சொல்லி போய் படுத்துக்குவா, அப்புறம் நான் போய் படுத்துக்குவேன். இதுதான் நடக்கும். ஒருவேளை இந்த பட்டிமன்றம் இது ஆடியோ சரியில்லை, இல்லை மைக்கு சரியில்லை, பேச்சாளர் சரியில்லை, எதையாவது காரணம் மழை வந்துருச்சுன்னு சொல்லி தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கும் நான் வீட்டுக்கு தான் போகணும், கதவை தட்டுவேன், என் மனைவி துறப்பா, அன்னைக்கு நான் தோத்துட்டு போயிருந்தா அந்த மோரக்கட்டை தெரிஞ்சிடும். ஏன்னா மொசை பிடிக்கிற நாயை அந்தந்த வீட்டுக்காரம்மா பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். ஜெயிச்சுட்டு போனப்போ என்னை கண்டுக்காத என் மனைவி தோத்துட்டு போகிறப்ப முகத்தை பார்த்து, ஏன் என் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு, இன்றைக்கி என்ன ஒன்றும் சரியில்லையா? ஆமாம்மா, இன்றைக்கி மைக்கு சரியில்லை, மழை வந்துருச்சு, பட்டிமன்றம் சரியாக நடக்கலை, கவலைப்படாது இப்படி உட்காருன்னு சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு போனப்பெல்லாம் என்னை கண்டுக்காத போன மனைவி என்னைக்கு நான் தோத்துட்டு போகிறேன்னா அன்னைக்கு என்னை ஹாலில் உட்கார வச்சு அவ கிச்சனில் போய் சமையக்கட்டில் போய் எனக்கு ஒரு கிளாஸ் பால் சூடுகாட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது என்னையா பட்டிமன்றம், இன்னும் பல பட்டிமன்றம் வரும், இது தோத்தாலும் இனி நீ வருகின்ற பட்டிமன்றங்களில் ஜெயிப்பான்னு சொல்லி தோற்கிற பொழுதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துபவள் மனைவி என்கின்ற உறவு. கண்ணதாசன் தான் சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதையின் கோவிலுது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது, இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று கண்ணதாசன் சொல்லி சொன்னான்னா, அந்த தாயும் தந்தையும் இருக்கின்ற இந்த அற்புதமான சொந்த பந்தம்ங்கிறது தான் பணத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கின்ற காரணத்தினால், சொத்துபத்தை காட்டிலும் மனிதன் மனநிம்மதியாக வாழ்வதற்கு சொந்த பந்தங்களே தேவை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.